பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இன்றைய வெற்றி நாளுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். வேதத்தில் உள்ள அற்புதமான வசனங்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறது. நமக்கு பரிச்சயமான செய்திகள் பல உண்டு, பரிச்சயம் இல்லாத வசனங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட வசனத்தில் இருந்தும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே முதல் அரசனாய் சவுல் வந்தார். அந்த சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாய் மாறி ஆட்சியை நடத்தினார். ஆனால் அந்த சவுலுக்கு பிறகு இன்னொரு மனிதன் வந்தான், அவர்தான் தாவீது. தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவரை முன்குறித்தார். தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் அலைச்சல்கள், வனாந்திர வாழ்க்கை, துக்கம், கண்ணீர், எதிரிகளுக்கு மறைந்து ஓடுகிற, முழுவதும் பாரம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாய் தெரிந்து கொண்டாராம். நான் பல வேளைகளில் யோசிப்பேன், மக்கள் கேட்ட போதும் கூட நீர்தான் ஐயா சவுலை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தீர், ஏனையா தள்ளிவிட்டீர் என்று. அப்படி நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு நாள் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த பதிலை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 10:14. அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினார். வசனம் சொல்கிறது, சவுலின் வாழ்வுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துவிட்டு ராஜ்யபாரத்தை தேவனே தாவீதின் பக்கமாய் திருப்பினாராம். எனக்கு இந்த வசனம் மிக ஆச்சரியமாக இருந்தது. வாழ்க்கையிலே சில உயர்வுகளையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் அடையும்படிக்கு நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் ஆண்டவர் வந்து அதை திருப்பாத பட்சத்தில் அது உங்களுக்கு வராது. இந்த வசனத்தை பாருங்கள், ஆண்டவர் சவுலை விட்டுவிட்டு ராஜ்யபாரத்தை தாவீதின் பக்கமாய் திருப்பினார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வசனம் துவங்கும் போது அதற்காக என்று துவங்கி இருக்கிறது. எதற்காக? முந்தின வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். தெளிவாக இருக்கிறது, சவுல் செய்த ரெண்டு காரியம் கர்த்தருடைய வார்த்தையை தேடவில்லை, கர்த்தரை தேடவில்லை. மாறாக அரசாட்சிக்கு வந்து ராஜாவாய் மாறின உடனே அவருக்குள் பெருமை வந்து அஞ்சனம் பார்க்கிறவர்கள், ஜோஷியர்கள், குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடினதினால் அவர் வாழ்க்கையிலே வீழ்ச்சி வந்தது. ராஜாவாய் இருந்த நிலைமையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இன்றைக்கு உங்களிடத்தில் நேரடியாய் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஆண்டவர் உங்களிடத்தில் நேரடியாக ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? நான் உன்னை குறித்து விசனமாய் இருக்கிறேன், நீ என்னை தேடவில்லை, என் வார்த்தையை தேடவில்லை என்று கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? அப்படி என்றால் கவனமாயிருந்து இன்றைக்கே கர்த்தரிடத்தில் திரும்பி விடுங்கள். ஏனெனில் அந்த ஒரு காரியத்து நிமித்தம்தான் சவுலை தள்ளிவிட்டு ராஜ்யபாரத்தை தாவீதின் வசமாய் திருப்பினாராம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள் ஒரு நடுக்கமே வந்துவிட்டது. ஆண்டவரே, தயவு செய்து உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்மை மாத்திர தேடக்கூடிய ஒரு மனுஷியா என்னை மாற்றும் என்று நான் ஜெபித்தேன். இன்னைக்கு உங்களுக்கும் அதையே தான் சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத, பிடித்தமில்லாத, ஆண்டவருடைய சித்தம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களிடத்திற்கு நன்மைகளை ஆண்டவர் திருப்பி விடுவார். வேறு யார் பக்கமாவது? இன்றைக்கு பயந்து தாழ்த்தி தேவனே என்னை மன்னித்து விடும், என் குறைகளை மன்னியும், என் பாவங்களை மன்னியும் என்று வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்கள் பக்கமாய் திருப்புவார். நீங்கள் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ்ந்தால் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உங்கள் பக்கமாய் திருப்புவார். நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நல்வார்த்தையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ராஜ்யபாரத்தை சவுலிடத்திலிருந்து எடுத்து தாவீதின் பக்கமாய் திருப்பினீர் என்று வாசிக்கிறோமே ஐயா, இந்த ராஜ்யபாரம் திரும்புவதற்கு இந்த தாவீது உமக்கு ஏற்றவனாய் வாழ்ந்ததுனால் தானே அது திருப்பப்பட்டது. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா, வாழ்க்கையிலே உம்முடைய வசனத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய நேசத்தையும் உம்முடைய கிருபையும் கனம் பண்ணி உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை தேடி வாழும் பொழுது நீரே எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்புவீங்க ஆண்டவரே. மனுஷன் திருப்ப முடியாததை கர்த்தர் திருப்புவீர், இவர்களாய் திருப்ப முடியாததை நீரே இவர்களுக்கு நேராய் திருப்புவீர். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் திருப்பப்படுவதாக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நன்மைகள் திருப்பப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்த காரியத்தில் அவர்களை பத்திரமாய் பரிசுத்தமாய் நடத்தும். இந்த நாளெல்லாம் உம்முடைய திவ்ய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஐயா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே,
உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தரே உங்கள் பக்கம் திருப்புவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பி விடுங்கள், அவர் உங்கள் பக்கம் ஆசீர்வாதத்தை திருப்புவார். காட் பிளஸ் யூ.